சிகண்டியில் ஏறும்பிரான் இந்த நேரத்திலும் கோல குரத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவ யோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே பெரியோர்களே இன்று இந்த மனித இனம் கூடி ஒரு மொழி அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய நேரம் இந்த சிந்தனை எதற்காக என்று கேட்டோம் என்று சொன்னால் இனம் தழுவிய முறையில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பரிசீலனை செய்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மேடையாக நாம் நினைக்கின்றோம் இந்த கடமையை நான் செய்வதற்கு முன்னதாக ஒரு அறிமுக உரையாக என்னை பற்றி சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன் நான் பிறந்ததோ ராமநாதபுரம் அங்கே தமிழ் வளர்த்த சேதுவது மன்னர்கள் ஆண்ட பகுதி நான்காவது தமிழ்ச்சங்கம் என்று சொல்லக்கூடிய நான்காவது தமிழ்ச்சங்கத்தை கட்டி காத்த மன்னர் பாண்டித்துறை தேவர் அவர்களுடைய ஆந்தனையில் வளர்ந்த பூமியைச் சேர்ந்தவன் அது மட்டுமல்லாமல் என்னுடைய முன்னோர்களுக்கும் தாய்மொழியான தமிழ் மீது பற்றுடைய மக்களாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் என்று சொல்லும் பொழுதே காரக்குடி செட்டிமார்கள் காரக்குடி செட்டிமார்கள் அதற்காக வேண்டி செய்திருக்கக்கூடிய கடமைகளை நாம் மறக்க முடியாது என்னுடைய வாழ்க்கை என்ன என்று கேட்டால் படித்தேன் பட்டங்களை பெற்றேன் நீதிபதி பதவியை வகித்தேன் அதற்கு பிறகு அதே நேரத்தில் என்னுடைய சமுதாய கடமையாக தமிழையும் சிந்தித்தேன் அது என்னுடைய கடமை என்று ஏன் நான் சொல்லுகிறேன் கேட்டால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் தன்னை சிந்திக்க வேணும் தன்னை எறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னர் தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்பார்கள் என்னை இத்தனை காலம் அருந்தில் திருமூலர் சொல்லுவார் ஆக தன்னை தானே முதல்ல தெரியக்கூடிய ஒரு அறிவு வேணுங்கிறத மனித இனத்தில் பிறந்த நாமம் அதை ஒரு முயற்சியாக காலங்காலமாக தொட்டு வருகிறோம் கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக நம்ம இதை சிந்திக்கலாம் மொதல் முதல்ல பௌதிகத்தில் மொத முதல்ல தோன்றியது எது முத முதல்ல மண் மண் தான் முதல்ல எல்லாத்துக்கும் அடியந்தரமான சமாச்சாரம் அந்த மண் தோன்றியதற்கு பிறகு இனங்கள் தோன்றியது இனம் தோன்றியதற்கு பிறகு பிழைப்பு பிழைப்பு தலைப்புக்காக அவன் அவன் அவனுடைய அறிவுக்கு தாப்பில் பிழைப்பை ஏற்பாடு பண்ண அந்த பிழைப்புக்கு அதற்கு அடுத்தார் போல ஒருத்தரை ஒருத்தர் தன்னுடைய சிந்தனைகளுடைய தெளிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மொழியறிவு தோன்றியது அந்த மொழியறிவு என்பது மொழி என்ற சொல் என்ன என்று கேட்டால் பிரபஞ்சத்தை இரண்டாக பிரித்தாங்க ஒன்று சொல்லுலகம் இன்னொன்று பொருள் உலகம் என்று பிரித்தார்கள் இந்த சொல்லுலகம் என்கிற காடு இருக்குதே அது ஒரு காடு அது அந்த சொல்லுலகத்தில் இருக்கக்கூடிய காடுகள் காடு அதை ஏன் காடுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது இன்னைக்கு இதுவரைக்கும் தமிழ் எப்பொழுது தோன்றியது என்பது இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி பொருளாகவே இருக்கிறதே தவிர அது த தமிழ் மொழி எப்பொழுது தோன்றியது என்று யாரும் இதுவரைக்கும் அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு தான் இருக்கிறது முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான அருணகிரியார் பாடுவார் மொய்தார் அணுகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரை மங்கு வாழ வைப்பான் வைய போய் க கைதான் இருபதுமுடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகோன் உமையால் பயந்த இளஞ்சியமேம்பான் தன்னந்தனையை நின்றதும் தானும் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே என்று இந்த தமிழ் சமுதாயம் கண்ட சில தத்துவங்களையும் சில உண்மைகளையும் கால அவகாசம் தொட்டு அவைகளை அப்பொழுதுக்கு அப்பொழுது இலக்கிய வடிவாக ஆன்மை இலக்கிய வடிவாக அப்பொழுது தோன்றிய புலவர் பெருமக்கள் பாடிச் சென்றிருக்கின்றார்கள் இன்று இந்த உலகத்தையே புரட்டி போக்கு போடக்கூடிய அளவுக்கு ஒரு நோய் நம்மளை பயமுறுத்தது அந்த நோய்க்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்க கொரோனான்னு பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த கொரோனாங்கிறது க்ரௌன்கிற வார்த்தை க்ரௌன்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த கொரோனா எப்படிலாம் இந்த நோய்களுக்கெல்லாம் இப்போ வந்து மற்ற நோய்கள் தொழுதோ அது ஒருத்தனை குஷ்டரோகியை பார்த்தோம்னா அவனுக்கு தொழு சொல்லுவான் அது மற்ற நோய்கள் அதை கண்டா தொழுதுட்டு பை பை சொல்லிட்டு போகுமா அதுபோல் இந்த கொரோனா வந்து ஜஸ்ட் லைக் எ க்ரௌன் அடோன்ட் பை எ கிங் ஒரு ராஜனுடைய முடியில் இருக்கக்கூடிய போல நோய்களுக்கெல்லாம் ஒரு அரசாட்சியை தந்ததை போல இந்த கொரோனா இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லலாம்னு கேட்டால் காற்று வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க இந்த காற்றுங்கிறது உலகம் தழுவிய முறையில் இருக்க பஞ்சபூதங்களில் ரொம்ப முக்கியமானதுங்க ஆகாயத்துக்கு அடுத்தது காற்று இந்த இருந்து பிறந்து வந்தது தான் நெருப்பு நெருப்பில் இருந்து பிறந்து வந்தது தான் நீர் நீரிலிருந்து பிறந்து வந்தது தான் மண் இது தான் பஞ்சபூத தத்துவங்களை சொல்கிறாங்க இப்படி இப்படி மனுஷன் என்ன பண்ணான்னு கேட்டால் மனுஷன் வந்து இது மனுஷன் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தான் உயர்தின என்மனார் மக்கள் சுட்டே அகிரினை என்மனார் அவர் அல பிறவே அப்படின்னா அதாவது சுட்டுதல் என்ற சொல்லுக்கு மதித்து உணர்வது என்று பொருள் தானே உணர்ந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து அருள் ஊறி தாய்போல் பறிந்து தேனோடு கலந்து தானே தழைந்து சிவமாகின்னு பாடுவார் ஐயா அப்போ உணரணும் அப்போது இறைவனுடைய படைப்பில் இப்போ எண்பத்தி நாலு லட்ச விதமான உருவங்களை இந்த படைத்தல் தொழில் நடக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க அதில் ஒம்பது லட்ச விதமான உருவங்கள் வடிவமைப்பு தான் மனித சரீரம் இந்த மனித வர்க்கத்தினுடைய வடிவமைப்புகள் ஒம்பது லட்சம் பேசிருக்கிறாங்க அதில் இந்த இந்த உலகத்தில் ஒம்பது லட்ச லட்ச விதமான மனித சரீரங்கள் இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கி உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு சொச்சம் இருக்குது இன்னைக்கு நம்ம எங்கள் இந்தியாவை பொறுத்த மட்டும் நூற்றி முப்பது கோடி மக்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஏழு கோடி சில்லறை சொல்கிறாங்க அப்போ இது இப்படியெல்லாம் இருந்தும் கூட மனிதன் எப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்தான் அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னர் தன்னை அர்ச்சிக்கத்தானிருந்தானேன்னு பண்ணான் ஆக சிந்திக்கக்கூடியது இந்த ஆறாவது அறிவு நம்மளுக்கு கிடைச்சதுனால அது பிறந்தான் இருந்தால் தவழ்ந்தான் போனால் வந்தால் கடைசியில் செத்துட்டான்னு சொல்லி அந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்களே இது தேவையான ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தான் எந்த கேள்வி அப்போ பிறந்தவன் வந்து பிறந்தவன் இந்த இந்த உலகத்திலையே இருக்க முடியும்னு சொன்னால் அந்த பிறப்பை பற்றி தடுப்பு நீ தடுப்போ எதுவோ செய்யாமல் இருக்கணும் ஆனால் பிறந்த மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தான் என்ன சிந்திக்க ஆரம்பித்தான் பிறந்தவன் ஏன் இறந்து போகிறான் இந்த இறப்பை பற்றி தான் இறப்பு தான் அவனை சிந்திக்க ஆரம்பித்தது மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் கருண கலாபி வேலு மயிலும் உண்டேல் சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனேன்னு பாடுவார் ஐயா சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அரும்புகோவன் வேலு மயிலும் திருக்கையும் உண்டேன்னு பாடினான் ஆகவே இதுவரைக்கும் நம்ம சிந்தித்த தொடர்ச்சியாக மறுபடியும் சொல்றேன் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பில் மனித சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதாக அமைந்தது மண் அந்த மண்ணிலிருந்து தோன்றியது தான் இனம் இனம் தோன்றியதற்கு பிறகு தொழில் தொழில் தோன்றியதற்கு பிறகு மொழி இந்த மொழி தோன்றியதற்கு பிறகு மதம் மதம் தோன்றியதற்கு பிறகுதாயா சண்டையே ஆரம்பித்தது என்ன ம மதம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் மதம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்று பொருள் யானை மத கொண் மதம் கொண்டு போயிருக்குன்னு சொல்கிறோம் அப்போ மதம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்று பொருள் இந்த மகிழ்ச்சி எப்போ உனக்கு கிடைக்கும் தானே உணர்ந்து தானே அறிந்து தானே மகிழ்ந்து அருளூறி தாய்போல் பறிந்து தேனோடு கலந்து தானே தழைந்து சிவமாகின்றான் இதைத்தான் உள்ளத்து ஒருவனை உள்ளூரும் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளமன் தன் ஒருவறியாதுன்னு பாடிட்டான் அப்போது மனுஷன் சிந்திக்கக்கூடிய இந்த ஆறாவது அறிவு கிடைச்ச ஒரே ஒரு காரணத்தினால ஏற்கனவே படைக்கப்பட்ட உயிரினங்கள் அத்தனையுமே எப்படி தோன்றியதோ தோன்றியது மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் தனக்கு வேணுங்கிற உணவு வகையில் சாப்பிட்டுட்டு விதி முடிஞ்சால் செத்து போகுது ஆனால் மனுஷன் ஒருத்தந்தான் யார் நம்ம தான் நம்ம தான் இன்றைக்கி இந்த உலக பிரச்சனைக்கே காரணமே நம்ம தான் இந்த உலகத்தை ஒரு பக்கம் நம்ம வந்து செழிப்புடையதாக ஆக்கிறோம் போக்குறோம் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அது ஒரு நாடகமே தவிர உண்மையிலேயே நீ என்ன நீ என்ன தோற்றுவிச்ச ஒரு செ ஒரு செடியை ஒன்றால் உண்டாக்க முடியாது நீ உற்பத்தி பண்ணலாம் ஆனால் உன்னால் உண் எதையுமே உண்டாக்க முடியாது உண்டா இதை தான் சிந்திக்க ஆரம்பிச்சாமிச்சேன் என்னடா அது இந்த உடம்புல இந்த உயிர் இருந்தது உயிர் இருந்த 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 உயிர் போயிருச்சு அப்போது என்ன சிந்திக்க ஆரம்பித்தா வந்தது வந்தது என்ன இருந்தது என்ன தந்தது என்ன வாழ்ந்தது என்ன இருந்த இடத்துலேருந்து பறந்தது என்ன அது எங்கேருந்து வந்துச்சு அது எங்கே போய் சேர்ந்துச்சுங்கிறத சிந்திக்க ஆரம்பிக்கிறார் இதுதான் மனித இனத்திற்கும் மற்ற இனத்தின் இனங்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடே இதை தான் முதலே சொன்னேன் தன்னை அறிய தனக்கொரு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னர் தன்னை இருந்தான் என இதையே ஃபர்தர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க உள்ளத்து ஒருவனை உள்ளூரும் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளமும் தன் ஒருவர் அறியாதுன்னு சொன்னான் இதையே மறுபடி என்ன பண்ணுறாங்க கேட்டால் கங்காணி இல்லை என்ற கள்ளம்பளை செய்வார் இன்னைக்கு இன்றைக்கு சிஐடி டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது கிரிமினல் கோர்ட்டுன்னு இருக்குது அப்போது இந்த கோ நாட்டு இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் யாருக்கு எதிராக யார் பண்ணுறது உனக்கு எதிராக நீ பண்ணிக்கிறது நீ சரியாக இருந்தேன்னா கோர்ட்டும் தேவையில்லை சட்டமும் தேவையில்லையே அப்போ இத்தனை ஏற்பாடுகள் அத்தனையுமே உனக்கு உனக்கு எதிராக நீனே பண்ணிக்கிட்ட ஏற்பாடுகள் தானே அப்போ இதே நீனே யோசிக்க அப்போது பிறந்த உனக்கு விரோதி யாருன்னு கேட்டால் நீனே விரோதியாக இருக்கிறதா இருக்கிற இதெல்லாம் மனத்துக்கண் மாசிலன் நாதல்னு பாடிட்டு போயிட்டாரு வள்ளுவர் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர நீர பிற இந்த கிளாஸிஃபிகேஷன் எப்போ கிடச்சதுன்னு கேட்டால் நமக்கு ஒரு ஆறாவது அறிவு அப்போ அறிவு என்ன அறிவோட வேலை என்ன உன்னை உணர்த்தக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு உண்டு எப்போ அது அறிவுன்னு சொல்கிறான் பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் ஆனால் இந்த சரீரத்தில் அஞ்சு பொறிகளுடைய செயல்பாடு அது அகரத்தோடு அந்த அந் அகரத்தோடு அந்த அஞ்சு பொறிகள் ஒன்று சேரும் பொழுது அதிலிருந்து சிறந்து வரக்கூடிய ஒரு சிந்தனையினுடைய பொறி இருக்குது இல்லையா அதுக்கு தாண்ட அறிவுன்னு பேர் இதைத்தான் குறியை குறியாத குறித்தறி நிறைய நிகழ்த்திடலும் தனிமேலே அறிவற்று உலகோடு உறையும் சிந்தை மற்ற அறியாமை மற்றதுவேன்னு வேன்னு இப்படி சிந்திக்க தொடங்கிய மனிதன் இந்த ஆன்மாவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் இந்த ஆன்மா என்னடா இது இந்த ஆன்மா ஆன்மாங்கிறாங்களே இன்றைக்கி இந்த ஆன்மீக இலக்கியங்கள் ஆன்ம உலகத்தில் இருந்தால் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்த ஆன்மா எங்கே போகுது எங்கே வருது இப்போ செத்து போயிட்டோம்னா அவனை ஏதாவது செட்டியார் போகிறாரு முதலியார் போகிறாரு நான் சொல்கிறோம் இல்லை பிணம் போகுதுன்னு சொல்கிறோம் அது மட்டும் கூட இல்லைங்கய்யா இன்னொன்று நம்ம சிந்திக்க வேண்டியன்னு கேட்டால் செக்ஸை கூட விட்டுருவான் ஆண் பணம் போகுது பெண்பிணம் போகுது நான் சொல்கிறேன் பணம் போகுதுன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு போயிடுவோம் அந்த இடத்துல ஆக இந்த பி இந்த இதைத்தான் பிணம் இந்த பிணங்கிற வார்த்தை எப்போ உயிரை விட மேலான உயிர் இந்த உயிர் போன உடனேயே உன்னையே பிணம்னு சொல்லிடுறாங்க நம்ம பெரியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா டே உயிரை விட மேலானது உயிருக்கே ஒரு கவசமானது ஒரு கவசம் இருக்குடா இன்றைக்கி கவசம்னாலே ஒரு பிரச்சனையாக போச்சு தமிழ்நாட்டில் ஏன்னா கவசங்கிற வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் தெரியாத ஒரு பெரிய ஒரு தகராறு கூடமாக ஆக்கி கந்த கந்தசஷ்டி கவசம் இந்த கவசங்கிற வார்த்தைக்கே பாதுகாப்பு என்று பொருள் இந்த உடம்பு இந்த உடம்புக்கு எது வரைக்கும் மரியாதை உடம்பா இந்த உடம்பை உயிர் சுமக்கும் வரை இந்த உடம்புக்கு மரியாதை அந்த உடம்பு அழுகி போகாமல் புழுத்து போகாமல் இப்போ மூடி வச்சுருந்தோன்னு வீசிடுது இந்த உடம்பு காலையில் எந்திரிச்சோன்னா பல் விளக்குலேன்னு சொன்னால் மற்றவன்ட்டு பேச முடியாதுன்னு பண்ணால ஆக இந்த ஊனார் உட்பின் யானாக வித்தவுடல் ஊதாரி பற்றொழி உயிர் போனாலும் அருணகிரி திருவாடான திருப்பு வெளில சாமி பாடுறாங்க இந்த சிந்தனையை அப்போது இந்த உடம்பையே டீகம்போஸ் கம்போஸ் ஆகாமல் வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் இந்த உயிருக்கு உண்டு உண்டுதுன்னு சொன்னால் இந்த உயிருக்கு எது பெட்ரோலு எது ஃபியூவல் அதுக்கு ஆன்மாவுக்கு எது பெட் ஃபியூவல் இப்போ ஒரு வண்டியை வாங்குகிறோம் அது பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் இது ஓடுது மறுபடியும் என்ன பண்ணுற இப்போ ஒரு செல்லு கையில் வச்சுருக்குறோம் டெபாசிட் அந்த அமௌண்ட்டு தீந்து போச்சுனாலும் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல அதை நீ ரீசார்ஜ் பண்ணுற அதை ரீஃபில் பண்ணுற ஆக உன் ஜீவனை நீ ரீசார்ஜ் எதை வச்சு பண்ணனு உன்னுடைய சுவாசத்தை வச்சு பண்ணணுண்டா இதைத்தான் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை சுவாச எத்தனை தடவை சுவாசிக்கணும் இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவை சுவாசிக்கணும் இந்த உடம்பே ஆறு பகுதிகளாக பிரித்தாங்க நம்ம முன்னோர்கள் அதாவது அதுலேருந்து அது வரைக்கும் அது மூலாதாரம்னு பேர் வச்சாங்க அதுக்கு மேலே சுவாதிட்டானம்னு பேர் வச்சாங்க அதுக்கு மேலே மணிபுரகம்னு பேர் வச்சாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு அநாகதம்னு பேர் வச்சாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு விஷுப்தின்னு பேர் வச்சாங்க அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு அநாகதம்னு பேர் ஆக்ஞைன்னு பேர் வச்சாங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடியது பிரம்மரந்தம்னு பேர் வச்சாங்க அதுக்கும் மேலே இருக்கக்கூடியது இருக்குது அந்த இடத்துக்கு தான் துவாதசாந்தம்னு பேர் இது உயிரால் உருவாக்கப்பட்ட பை இந்த பை இந்த இந்த உயிரை உ இந்த உயிரை உரு உருவாக்கக்கூடிய பை எதுன்னு தெரியுமில்ல இந்த பை இந்த பைக்கு வேண்டியதான் ரொம்ப ஆக்சிஜனுங்கிற பை இன்றைக்கி இன்றைக்கி கொரோனா எதில் கையை வச்சுருக்குது ஆக்சிஜனில் கையை வச்சுருக்குது இன்றைக்கி ஊர் உலகம் போல் அன்றைக்கி இந்த ப்ரோ காற்றினுடைய உதவி இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இந்த கொ இந்த கொரோனா இருக்குதே இதை காற்றில் கையை வச்சுருக்கக்கூடியது நம்ம முன்னோர்கள் பா பாடிட்டு போயிட்டாங்க நீ விடக்கூடிய சுவாசம் இருக்குதுடா அது இடகலை பிங்கலை வழியாக வரக்கூடியதுடா இடகலை பிங்கலைகள் ஒழுங்காக இருக்கணும்டா நீ வாங்கிவிடக்கூடிய மூச்சு கூட தெய்வ சிந்தனையோடு விடணும்டா அந்த மூச்சு அந்த சுவாசம் கூட ஞான சுவாசமாக இருக்கணுண்டான்னு பாடுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி இந்த உலகம் இப்போ பொல்யூட் ஆகிருக்கு இந்த உலகம் இந்த இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த உலகம் கட்டுப்போயிருக்குது அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் ஆடு மாடு செடிகொடிகள்னால இல்லை மனிதா நீ பண்ணின தப்புனால தானே இவ்வளோ நடந்திருக்குது நீ சுவாசத்துக்கு கூட உண்மையாக இல்லையே இந்த சுவாசத்துக்கு கூட கடவுளாக தான் பார்த்தா அந்த வார் நீ என்னைக்கு என்னை மறந்து நீ என்னைக்கு தனக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா இங்கே இருந்த இறையாண்மையை மறந்து வாழ பழகிக்கிட்டியோ இன்னைக்கு இந்த கொரோனாங்கிறது மனித இயற்க வர்க்கத்திற்கு இயற்கை தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இப்போ ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆன்மாங்கிறது என்ன அது ஏது அது எப்படி வந்தது நம்ம ஞானியர்கள் அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எது ஆன்மாவாக மாறிச்சு எந்த மதவாதிகளும் இது வரைக்கும் சொல்லாததை திருமந்திரத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறார் சாமி பாழே முதலாம் எழும் அப்பயிர் பாழே பாழே முதலாம் எழும் அப்பயிர் பண்டையம் பாழாம் வாழா சங்காரத்தின் அயன்மார் செய்தியாகி பாடிலே அடங்கினும் பண்டையம் பாழாம் இது எதாவது இப்போ விளங்குதா நம்மளுக்கு தமிழில் தான் சொல்லியிருக்கிறேன் அதை அவன் இப்போ தமிழனுக்கு தமிழ் தெரியலையே ஏன்னு கேட்டால் தமிழன் தன்னுடைய கடமையை மறந்து வாழ்ந்து ரொம்ப காலம் போச்சுங்க ரொம்ப காலம் தமிழன் தன்னுடைய கடமையை மறந்துட்டாங்க பதினாறு வயசுக்குள்ளே நீ எதை தெரியணுங்கிறத தெரிஞ்சுக்கிறாம நீ காதல் படகுல ஏறி சவாரி பண்ணுன்னு சொன்னால் நீ பதினாறு வயசுக்குள்ளே நீ உன்னை யாருன்னு நீ புரிஞ்சுக்கிறணும்ல இதைத்தான் பதினாறு வயசுக்குள்ளே அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு வயசுக்குள்ளே நீ ஒன்றை தெரிஞ்சுக்கிறணும் என்ன தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு நீ யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறணும் பதினாறு வயசுக்குள்ளே நீ உன்னை புரியலைன்னு சொன்னால் நீ அப்புறமேல உன்னை யாருன்னே புரிய முடியாது இவ்வரைய இருக்கக்கூடிய வாழ்க்கையும் உனக்கு வீணாக அது சோட போயிடும் இதைத்தான் நம்ம பெரியவங்க அந்த காலத்திலேயே அந்த பதினாறு வயசுக்குள்ளேயே நீ உன்னை புரிஞ்சுக்கோ பதினாறு வயசுக்குள்ளே நீ புரிஞ்சிக்கிறதுக்கு நீ உன்னால் முடியலைன்னு சொன்னால் உன்னோட வாழ்க்கை வெற்றியடையாது இந்த புரிய வைக்கக்கூடிய கடமையை அந்தந்த இனத்திற்கு அந்தந்த தாய்மொழி செய்ய வேணும் இது தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை தாய்மொழியை பொறுத்த மட்டும் இல்லை என்ன ஒரு தகராறு வந்துருச்சு ஆன்மீகத்தை வந்து தாய்மொழியில் சொல்லக்கூடிய வாய்ப்பு பறிபோகி விட்டது ஏற்கனவே இருந்து தமிழ் மார்க்கத்தை இருட்டடிப்பு பண்ணி அதை வேறு ஒரு மொழியில் கொண்டாந்து உள்ளே கொண்டாந்து உழைச்சி அப்போ உள்ள பிறந்தவனுக்கும் தெரியாமல் புகுத்துனவனுக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு தினிசாக ஒரு உல்ட்டா புல்ட்டா வேலையை பண்ணி அதை வேறு ஒரு மொழியில் சொல்லி தேவையா நமக்கு தமிழ் மார்க்கம்னு ஒரு மார்க்கம் ஏற்கனவே இருந்துச்சு மார்க்கங்கிற சமஸ்கிருத வார்த்தை வார்த்தைக்கு காட்டில் கண்ட வழி காட்டு வழின்னு பேர் மார்க்கம் என்ற தமிழ் சொல்லுக்கு வடமொழி வார்த்தைக்கு மார்க்கம் என்ற வடமொழி வார்த்தைக்கு தமிழில் காட்டில் கண்ட வழி காட்டு வழி ஏன் அவனுக்கு ஆரம்பமும் புரியாது முடிவும் புரியாது அதே மாதிரி தான் ஆன்மாவுடைய வாழ்க்கையும் இப்போது ஒருத்தன் வந்து எண்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான்னு ஒரு ஜாதகம் கணிக்கிறாங்க எண்பது வயசுக்குள்ளே அவன் வந்து இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் சில பேர் இந்த ஜாதகத்துக்கு ஒத்து போகாம செத்து போகிறானவன் அப்போ நம்ம என்ன இப்போ ஜாதகம் தப்புங்கிறதா இவன் பிறப்பு தப்புங்கிறதா எது எப்படியோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிக்கிட்ட சரி அப்போ வந்த உயிர் என்று சொல்லக்கூடியது எது பிரிந்தது என்று சொல்லக்கூடியது எது அந்த பிரிந்த உயிர் என்னவாக ஆகிறது என்பதை நீ சிந்திக்கணும் இல்லை சரி இப்போ இந்த பிறப்பே வந்து உனக்கு தேவையான பிறப்பாக தேவையில்லாத பிறப்பாக இத்தாரணி மீது பிறவாதே எத்தரோடு கூடி கலவாதே அருணகிரியார் எச்சரிக்கை பண்ணுறார் இத்தாரணி மீது பிறவாதே சரி பிறந்துட்டியா இறந்து போகாத இறவாமல் பிறவாமல் எமையாலும் சர்க்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே இப்போ தாய்மொழி தன்னுடைய தாய்மொழி கடமை செய்ய விடாமல் ஒரு இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க இந்த சமுதாயத்தில் என்ன இருட்டடிப்பு ஏற்கனவே ஒரு பேசப்பட்ட இந்த மண்ணில் பிறந்த ஒரு மொழி உயிரோடு இருக்கும் பொழுது அந்த மொழிக்கு போட்டியாக இன்னொரு மொழியை ஏன் திணிக்க வேண்டும் இன்றைக்கி அந்த மொழிக் கொள்கை உலகந்தெழிவு மொழிக் மொழி மொழிக் கொள்கை இருக்குது இன்றைக்கி ஆங்கிலத்தில் வந்து உலகந்தெழிவு முறையில் பார்த்தா அஞ்சு நாடுகளில் தான் ஆங்கிலம் இருக்குது மற்ற மற்ற நாடுகள்லாம் அவங்களுடைய தாய்மொழியில் தான் தன்னுடைய நிர்வாகத்தையும் போக்குவரத்தையும் பண்ணுறான் மற்ற மற்ற நாடுகளை ரெண்டு மொழிகளை திணிச்சிக்கிட்டு வாழலை ஏன் இந்த தலைவிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழனுக்கு மட்டும் ஏன் இந்த இந்த தலைவலி தமிழ் ம தமிழனுக்கு ஏன் இந்த சோதனை எதுக்கு இந்த வேதனை மொய்தார் அணுகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் வெய்ய வாரணம் போய் கைதான் உடையான் தலைவத்தும் கத்தரிக்க எய்தான் மருகோன் உமையால் பயந்த இளஞ்சியமேம்பர் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை என்னையா தெரிந்த மொழி உதவு சங்கப் பலகன் முருகனை அடையாளப்படுத்துகிறார் எந்த உலக மொழிகளில் எந்த மொழியிலையுமே இல்லாத ஒரு நூதனத்தை திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரி பெருமான் கையாண்ட உண்மை என்ன தெரியுமா மொழியை சொல்லி இறைவனை சொல்லணும் சொன்ன தமிழன் யாவே முருகா நீ யார் தெரியுமில்ல சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அது இப்பேற்பட்ட ஒரு தாய்மொழி இப்பேற்பட்ட ஒரு தாய்மொழியான தமிழ் தத்தளிக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டால் தேவையில்லாமல் இன்னொரு மொழியை கொண்டாந்து ஒரு மொழிக்குள்ளே நுழைச்சது ஒரு வர்க்கம் அந்த இந்த தமிழுக்கு சோதனை இன்னைக்கு நேற்றுன்னு என்றைக்குமே இந்த தமிழுக்கு ஒரு சோதனை தான் அந்த த அதையும் அந்த த அந்த அந்த ம தாய்மொழி தாங்கிக்கிட்டு தான் வந்திருக்குது அதையும் காப்பாற்றிட்டு தான் வந்திருக்குது அதை தான் சுந்தரமுள்ள பாடினார் ஆரியம் போல உலக வழக்கு அழிந்து விழுந்து சிதையாவன் சீரழமை திறமை எந்தன்னு பாடினார் இதை எந்த தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ வந்தவங்க முத முதல்ல பார்த்த வரி இந்த வரியை எடுத்தாங்க எந்த வரியை நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொ மொழி வாழ்த்து வாழ்த்து பாடல்னு ஒன்று இருக்குது நீங்கள் யாரும் கடல் உடுத்த நிலமடந்து கெழு எழுகணுன்னு எல்லா ஸ்கூல்லையும் அதைத்தான் மொழி மொழி வாழ்த்தா பாடுறாங்க ஐயா பாரதிதாசனார் வந்து பாண்டிச்சேரிக்கு தனியாக தனியாக ஒரு மொழி வாழ்த்து பண்ணினார் இல்லையா அப்போ இப்படி இந்த மொழியோட சிந்தனை அந்த அந்த தாய்மொழியை காப்பாற்றப்படணும்னு சொன்னால் அந்த இனம் ஒழுக்கமாக இருக்கணும் அந்த இனம் நல்லா இருக்கணும் எந்த இனத்துக்காக எந்த மொழி பேசக்கூடிய இனமோ அல்லது இனம் பேசக்கூடிய மொழியாக இருந்தாலும் அந்த இனம் வலுவாக இருந்தால்தான் அந்த தாய்மொழி காப்பாற்றப்பட முடியும் என்பதற்கு இந்த நம்ம நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு உதாரணம் தெய்வ நம்பிக்கையை கூட அந்த காலத்தில் தமிழ் மொழியில் அந்த சமய குறவர்கள் எல்லாரும் பாடி போய் பாடி தமிழ் பாடிதானே ஆச்சரியத்தை அற்புதத்தை உண்டாக்கியிருக்கிறான் இப்போ ஞானசம்பந்தரை எடுத்துக்கிறோங்க எலும்பு எலும்பாக இருந்த பொண்ணை எலும் எலும்பு மறுபடியும் மகளாக கொண்டு வந்திருக்கிறார் எதனால் அவர் என்ன பெரிய பயோகிராஃபி இது இது படித்தவர் அவர் பயோ கெமிஸ்ட்ரி படித்தவரா இல்லை ஆனால் அது அப்போ இருந்தது என்ன தன்னுடைய உண்மையை ஒழுக்கத்தையுமே அந்த வைராக்கியத்தையுமே கொள்கையாக வைத்து அதை தாய்மொழியின் துணையோடு சம தன்னுடைய இறையின் நம்பிக்கையை இந்த சமுதாயத்தில் மறுபடியும் நட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் சொற்றுனை வேதியின் ஜோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ அப்பரசாமிகள் பாடலையா நற்றுணையாவது நமச்சிவாயமே ஆக தமிழன் தமிழால் தெய்வங்களை பாடியது கூட தமிழ் காப்பாற்றப்பட வேணும் தமிழ் சமுதாயம் கண்ட கடவுள் கொள்கை காப்பாற்றப்பட வேணும் என்பது தான் அப்போ தமிழ் சமுதாயம் கண்ட கடவுள் கொள்கை என்ன முப்பொருள் உண்மை பதி பசு பாசம் நான் மறுபடி சொல்கிறேன் பதி பசு பாசம் அப்போது இந்த பதி என்றால் என்ன பசு என்றால் என்ன பாசம் என்றால் என்ன இதில் நம்ம என்ன ஒன்று கண்டுபிடிச்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இன்றைக்கி இந்த ஆன்மாவை பற்றியே ரொம்ப பேருக்கு தெரியவே மாட்டேங்குது எந்த ஆன்மாவை பற்றி இது ஆன்மான்னா என்ன அது என்னடா அது ஆன்மா உயிருங்கிறானே அது என்ன இது இது அது என்ன இதுங்கிற தெரியல இது நம்மளுடைய நம்மளுடைய ஆன்மீக அறிவாளர்கள் அடியார் பெருமக்கள் நமக்கு முன்பு வாழ்ந்த ஞானியர்கள் ஞானியர்கள் சித்தர்கள் அவங்களாம் என்ன பண்ணிட்டா அவங்க சயின்டிஸ்ட்டை விட சூப்பர் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டாக வாழ்ந்துருக்குறாங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டால் தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய ஆன்மாவையே கருவிகளாக மாற்றி பிரபஞ்சத்தில் சுழல விட்டு அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச நாதத்தினுடைய ஓசைகளில் இருந்து அதில் இருந்து சொற்களை கண்டுபிடித்து அந்த சொற்களுக்கு வடிவங்களை கொடுத்து அந்த வடிவங்களை மந்திரங்களாக எந்திரங்களாக ஆக்கி அந்த மந்திர தந்திர எந்திரங்கள் மூலியமாக எந்த வகையில் எந்த வகையில் நமக்கு அது பயன்படுத்தப்பட முடியும் என்பதை கண்டுபிடித்த மக்கள் இந்த ஆன்மா எப்படி உண்டானது என்பதையும் கண்டுபிடிச்சாங்க ஆல் சோல்ஸ் டேன்னு போகிறோம் அந்த ஆல் சோல்ஸ் டே எதுக்கு கிறிஸ்தவத்தில் கேட்டோம்னு சொன்னால் அது வந்து தட் வாஸ் த டேட் இன் விச் தட் த ஜீசஸ் யூஸ் டு கம் அண்ட் பிளஸ் த சோல்ங்கிறாரு இல்லை அதுங்க அங்கே உண்மையில் என்ன நடக்குது அந்த ஆன்மாவுக்களை ஆஸ்வாசப்படுத்துவதாக சொல்கிறாங்க உண்மை அதுதான் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது ஆனால் ஆன்மாவுக்கு தீர்ப்பு எழுதுவாங்கள்ல அப்போ எழுதின ஆன்மா மறுபடியும் இப்போ பிறந்து தானே ஆகுனது டே ஆஃப் அ சொல்கிற மாதிரி இல்லையா தீர்ப்பு நாளுங்கிறப்ப அந்த நாளில் வந்து எழுதப்படும் அப்போ இந்த ஆன்மா இருக்குது என்னடா சண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா எப்போ போனால் சொர்க்கத்துக்கு போகுது இல்லைன்னா நரகத்துக்கு போகுது இல்லைன்னு சொன்னால் மனுஷனாக வந்து தொலைக்குது இதுக்கு என்ன முடிவுன்னு கண்டுபிடிச்சான் நான் முடிவு கண்டுபிடிக்கும் முன்னாடி அதனுடைய ஆதி கண்டுபிடிச்சாகணும் அதனுடைய ஆரம்பம் கண்டுபிடிச்சாகன ஆக எது ஆன்மாவாக உருவானதுன்னு சொன்னால் தன்னிகர் இல்லாத தர்ப்புரம் என்று சொல்லக்கூடிய அந்த பராபரம் இருக்குதே அந்த பராபரத்தை மாயை என்ற ஆணவம் மேவும் பொழுது அந்த மாயை என்ற ஆணவ மாயை மாயை என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் பதியை மறைக்கும் பொழுது அந்த மறைத்தனுடைய விளைவாக விளை விளைந்தது தான் ஆன்மா என்ற என்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்க இப்போது இந்த ஆன்மா தோன்றி இப்போ நான் பற பறக்கிறதுக்கு நான் நானே காரணமாக சொன்னால் என்ன என்னை என்னை கேட்டு என் தகப்பன் என்னை படைச்சாங்கன்னான்னு நம்ம கவிஞர் கணதாசன் ஐயா ஒரு வார்த்தை கேட்டுருக்கிறார் என்னை கேட்டால் எங்கள் அப்பா என்னை பெற்றார்னு கேட்டான் இது என்ன கேள்வி இது இல்லைடா நீ இதுக்கு முன்னாலேயும் உங்கள் அவங்க அப்பாவுடைய உடம்பில் நீ சேருவதற்கு முன்னதாகவே அந்த கர்ம வினயனுடைய பயன் விந்தாக மாறி அது நொந்து போய் நிற்கதுனா அது அந்த பிரபஞ்சத்தினுடைய எதிர்பார்ப்புகளோடு நிற்கிடாது அதைத்தான் பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய எதிர்பார்ப்போடு நிற்கிது அந்த பிரபஞ்சத்தினுடைய நோக்கம் என்னென்னு கேட்டால் படைத்தல் தொழிலுடைய நோக்கம் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி வார்த்தையும் பேசி வலை செலம்பு வார்களைகள் பூத்திகளும் வண்டார்ப்பு குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றி எரிஞ்சொனை நீர் ஆடையலோர் எம்பாவா என்பதைப் போல தன்னந்தனை நின்றதும் தானும் அறிய அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ அப்போ இந்த ஆன்மாவுடைய ரகசியத்தை எப்படி ஏன்னு கேட்டால் இந்த ஆன்மா தோன்றுவதற்கு ஆன்மா காரணம் இல்லை இந்த சரீர சட்டையில் சேருவதற்கு என்ன காரணம் இப்போ அடுத்தாப்பில் கண்டுபிடிச்சா எண்பத்தி நாலு லட்சம் விதமான படைத்தல்ல இந்த சரீரங்களை எண்பத்தி நாலு லட்சம் விதமான சரீரங்களை இறைவன் படைக்கிறான் அதில் ஒன்பது லட்ச விதமான படைப்புகள் தான் மனித சரீரத்துக்கு உட்பட்டது ஆகவே அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்மாவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் இதனுடைய தொடர்ச்சி தான் காலங்கள் செல்ல 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 தன்னுடைய அனுபவங்கள் அத்தனைகளுக்குமே காலங்கள் செல்ல 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 அந்தந்த அனுபவங்களுக்கு அத்தனைகளுக்குமே என்ன பண்ணான்னு கேட்டால் தன்னுடைய அனுபவங்கள் அப்ப அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அதை ஒரு மொழி வடிவமாக ஆக்கி அதை என்ன பண்ணினான்னு கேட்டால் வேதங்களாகவும் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் இருபத்தெட்டு விதமான தன்மைகளாகவும் அதை இது பண் தரங் அவைகளை மனித இனத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் பிறந்ததுதான் புராண இதிகாசங்கள் பேசப்பட்ட புராணங்கள் எத்தனை புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு புராணங்களில் பத்து புராணம் வந்து சிவபெருமானுக்கு உள்ளது நாலு புராணம் வந்து மகாவிஷ்ணுக்கு உள்ளது மிச்ச நம்ம மிச்ச நாலு வந்து ரெண்டு விநாயகருக்கு ரெண்டு சூரியருக்கு இந்த மாதிரி புராணம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்சால் சிந்தித்து பாருங்கள் புராணம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் புற அயனம் அயனம்ங்கிற வார்த்தையினுடைய ஒரு டெவலப்டு ஃபார்ம் அது புற என்பது காத்தல் அல்லது ப்ரொட்டக்ஷன் ப்ரொட்டக்ஷனுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் புராணம் சில பேர் எடுத்த உடனே புராணங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்வாங்கன்னு கேட்டால் பழமையானதுன்னு வாங்க அங்கனக புராணம் புராணம் என்ற வார்த்தைக்கு பழமை என்ற ஒரு அந்த இடத்தில் வந்தாலும் ஆனால் இதிகாச சிந்தனைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது புராணம் என்ற சொல்லுக்கு த ஆஸ்பெக்ட் ஷுட் ஷுட் பி ப்ரொடெக்டட் அண்ட் ஷுட் பி கெட் ஹேண்டட் ஓவர் டு தி ஜெனரேஷன் எட்டு கம் அதுக்காக வேண்டிய அந்த பாதுகாக்கப்பட்ட பாதைகள் வழிமுறைகள் என்று பொருள் பாதுகாக்கப்பட்ட பாதைகள் பாதுகாக்கப்பட்ட பாதைகள் வழிமுறைகள் என்று சொல்லும் பொழுது அந்த வழிமுறைகளை வந்து அடுத்த தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக வந்ததுதான் பிராணம் ஆகவே அந்த பிராணத்தை அந்த பிராணத்தை அந்த பிரா பிராணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் பதினெட்டு பிராணங்கள் சொல்லிட்டேன் இப்போ இப்போ வர இருக்கக்கூடிய தீபாவளி இருக்கு இல்லையா தீ தீபாவளி இப்போ தீபாவளி உலகம் பூரா கொண்டாடுது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேருமே அந்த தீபாவளியை கொண்டாடுவாங்க சிவபெருமானுக்கு பன்னிரண்டு விதம் பன்னிரெண்டு விதமான பன்னிரெண்டு விதமான விரதங்கள் சிவபெருமானுக்கே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த பன்னிரண்டு விதமான விரதங்களில் தீபாவ தீபாவளி ஒரு விரதம் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இதை சொல்லிக்கிட்டே மறுபடியும் சொல்கிறேன் ஆன்மா என்பது தற்பரம் என்று சொல்லக்கூடிய பராபரமானது அந்த பராபரம் என்று சொல்லக்கூடிய பதியை பராபரம் என்று சொல்லக்கூடிய பதியை பாசம் மறைக்கும் பொழுது இந்த மறைத்தலுடைய விளைவாக பிறந்த தான் எது பசு அந்த பசுவிலிருந்து உருவானது தான் ஆன்மா இந்த ஆன்ம மறுபடியும் ஃபர்தராக டீக்ரேட் ஆகுது எப்படி என்னிட ஜீவன் வருது ஜீவன் சிவ சொருபமனை தேரி நீ என்பதற்று நான் என்பதற்று என் மூணோடு கலந்த உயிர் என்பதற்று எடுத்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தது ஹை கோர்ட்டு ஜட்ஜாக வந்தது அதுக்கப்புறமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக வந்தது அதுக்கப்புறம் சப்ஜட்ஜாக வந்தது மாதிரி இந்த ஜீவன்கிற வார்த்தை வரும்பொழுது பாசமாக இரு பாசமும் பதியும் ஒன்று சேரும்பொழுது பசுவாக இருந்தது இன்டிபெண்ட்டாக இருந்தது இன்டிபெண்ட்டாக இருந்தது எப்போ இந்த பிரபஞ்ச சிறையில் மாட்டுகின்றதோ எந்த பிரபஞ்ச சிறையில் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்தான் குமாரன் கிருபாகரன என்பதை போலே இந்த பிரபஞ்சங்கிற சேற்றில் எப்போ வந்து மாட்டுதுன்னு கேட்டால் படைக்கப்பட்ட பொருள்கள் அத்தனைக்குமே அல்லது படைத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பொருள்கள் அத்தனைக்குமே ஒரு கடமை உண்டு என்ன கடமை ஆன்மாவுக்கு என்ன கடமை இருக்குதுங்க ஆன்மாவுக்கு ஒரே ஒரு கடமை எப்பொழுதும் இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகவே ஆன்மா இருக்குது எப்பொழுதும் தன்னை படைத்த இறைவனுடைய தலைவனாக சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை மறக்காமல் இருக்க வேண்டியது ஆன்மாவுடைய கடமை ஆன்மா ஆன்மா தவ ஆன்மா பிறக்கிறதுக்கு ஆன்மா தவறு செய்யலை முதல்ல நம்ம அதை முதல்ல முதல்ல முடிவு பண்ணிக்கிறோம் எதை முடிவு பண்ணணும் ஆன்மா து ஸ்பிரிட் த ஸ்பிரிட்டு ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறோம்ல அதையே நம்ம ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறத புனித ஆத்மா பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோமே இல்லையா அந்த பரிசுத்தனுடைய த அந்த பரிசுத்தம் எப்போ கெடுது உனக்கு இறைவனை மறக்கும் பொழுது அந்த பரிசுத்தம் கெடுகிறது ஆக அந்த ப இறைவனை எப்போ நீ மறக்கிற ஆசைனால் மறக்கிற மோகத்தினால மறக்கிற மோகத்தினால் ஆசை காம குரோத லோப மோகங்களினால் இதை நீ ஒன்னையே மறக்கும் பொழுது என்ன ஆகுது பாவியாக மாறுகிறாய் ஒன்று எப்போ பிறக்கிறான் ஒன்று சாபத்தில் பிறப்பான் இல்லாத்தன கோபத்தில் பிறப்பான் இல்லாத ஆபத்தில் பிறப்பான் இல்லாத்தனா மோகத்தில் பிறப்பான் இப்போ மனிதனாக பறந்திருக்கிறான்னு சொன்னால் முக்காவாசி பேர் சாபத்துல தான் பிறந்திருக்கிறோம் என்ன சாபம் இறைவனை மறந்தது என்ன அதாவதுப்பா ஒருத்தர் ஒருத்தர் செஞ்ச உதவினால நான் முன்னேறி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கலெக்டராக வந்திருக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா கலெக்டராவோ ஜட்ஜாவோ நல்ல பதவிக்கு வந்துட்டேன் நல்ல பதவிக்கு வந்தவன் எந்த ஆள் எனக்கு உதவி செஞ்சாரோ அவரே என் வீட்டுக்கு வந்தவொன்னே நான் அவரை மறந்து அவரை இன்டிஃபரண்டாக டீல் பண்ணேன்னு சொன்னா அந்த மகனுக்கு என்ன எப்படி இருக்கும் அதே போல தான் இறைவனின் எந்த இறைவன் நம்மளை படைத்த இறைவனும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இந்த ஆன்மா பிறப்பதற்கு ஆன்மா காரணம் இல்லாமல் அந்த ஆன்மா எந்தவித தவறும் செய்யாத நேரத்தில் அது ஆன்மாவாக ஆனதற்கு நிமித்தம் காரணம் என்ற காரணத்தினால் இது தான் அருணகிரியார் வந்து பழமுதிர்ச்சோழ திருப்புகளில் காரணமதாக வந்து காரணமதாக வந்து இப்போவுமே இதை காலன் அணுகாதை செய்து கதிகானன் பாடுவார் சார் ஆக இந்த ஏதோ என்ன காரணம் கேட்டால் இந்த பசுவானது அது ஆனது ஆன்மாவாக மாறுவதற்கு அது ஆன்மா காரணம் இல்லை அந்த ஆன்மாவை மேவிற்கக்கூடிய ஆணவம் காரணம் என்பதனால் எந்தவித நிலையிலும் மனிதன் இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளிட ஜீவன் இறைவன் இருக்கிறானா இல்லையா விலை பேசப்பட்ட பொருள்களிடத்திலேயும் இறைவன் இருக்கிறானா இல்லையா இந்த அயன் அயோக்கிய போயிட்டு ஆண்டவன் இருக்கிறானா இல்லையா காரணம் என்ன நடந்த தவறுக்கு நடந்த தவறுக்கு ஆன்மா காரணமில்லை உயிர் காரணமில்லை அந்த உயிர் உயிரை மேவியிருக்கக்கூடிய ஆணவம் காரணம் உயிரை ஆணவம் மேவுவதற்கு என்ன காரணம் கேட்டால் அதை உணர்த்த உணர்வது உயிர் அது அடிப்படையில் ஒரு டிஸ்குவாலிஃபைடு ஆஸ்பெக்ட் அது அந்த டிஸ்பி டிஸ்குவாலிஃபைடு ஆஸ்பெக்டை வந்து பியூரிஃபை பண்ணணும்னு சொன்னால் அயன்மால் செய்தி ஆகிங்கிறார் திருமந்திரத்தில் அது படைத்தல் இதில் இதில் படைத்தால் காத்தும் படை கறந்து விளையாடி வார்த்தையும் பேசி தவறு செஞ்சாலும் ஜீவனை விட்டு இறைவன் எப்பொழுதுமே பிரிய மாட்டான் என்பதை இந்த ஜீவன் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நடந்த தவறு என்ன தவறு இந்த 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 இடத்துல வந்தேன்னு மரணம்னு மரணம் வரும் மரணம் எதோட சம்பளம் பாவத்தோட சம்பளத்தை மரணம்னு சொன்னாங்க சம்பளம்ங்கிறது ஒழுங்காக உழைச்சி வாங்குறதுக்கு பேர் தான் சம்பளம் இதுக்கு போய் இதுக்கு போய் சம்பளம்னு ஏன் கொடுக்குற அப்போ மரணம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம் பிசகுன்னு அர்த்தம் என்ன பிசகு பிசகு என்ன பிசகு நடந்து போச்சு இறைவனை மறந்து ஆணவத்தினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆன்மா சிக்கி சிக்கிய காரணத்தினால் இறைவனை மறந்தது இறைவனை என்ன மறந்தது நன்றி மறக்குமா ஆன்மா நன்றி தான் அது பிறப்புக்கு தரப்பாக ஆகிவிடுகிறது நன்றி மறந்த காரணத்தினால் ஆன்மா இறைவனை மறக்கிறது மறந்த காரணத்தில் ஆன்மா இறக்கிறது இறந்த ஆன்மா பிறக்கிறது இதாக ஆன்மீக முதல்ல இந்த ஆன்மீகத்தை முதல்ல நம்மளை நம்மளை முதல்ல தெளிவுபடுத்திக்கோ இந்த தத்துவங்களைத்தான் மறுபடியும் 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 எத்தனையோ யுகங்களாக நம்ம வாழ்ந்து வந்த யுகத்தை நாலு விதமாக பிரித்தா கிருதயுகம் திரேதாயுகம் இப்போ இப்போ நடக்கிறதுக்கு பேர் கலியுகம்னு பேர் துவாபர யுகம் இப்படிலாம் மூணு நாலு யுகங்கள் இருக்குது இந்த யுகத்து இந்த மாதிரி எத்தனையோ தடவை இந்த பிரபஞ்சம் தோன்றி அழிந்திருக்கிறது ஆனால் ஆன்மா அழிந்ததுக்கு ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது ஏனென்று கேட்டால் அது அழிவில்லாதவனுக்கு பிறந்த காரணத்தினால் அதுவும் அழியாது இதை என்ன எப்போ நீ மனுஷனாக இருக்கக்கூடியவன் நீ எப்போ புரிஞ்சுக்கிறனு சொன்னால் ஏன் இந்த ஆன்மாவுடைய பிறப்புக்கு எது காரணம் கேட்டால் நன்றி கொன்ற செயல் ஏப்போ அதை தான் வள்ளுவன் ரொம்ப அழகாக சொல்கிறான் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னு ஆக ஆன்மா வந்து செய் எந்த நன்றியை வேணாலும் கொல்லலாம் அது அந்த ஆன்மாவை மூணாக கிளாஸிஃபை பண்ணுறான் என்னது ஒன்று நன்றி கொண்ட ஆன்மா செய் ஆன்மா இன்னும் வந்து துஷ்டாத்மா இப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க இது அததுகள் செய்ய வினை அடிப்படையில் அதை மேவிற்கக்கூடிய ஆணவம் அடிப்படையில் பண்ண தவறுகள் அடிப்படையில் இந்த ஆன்மாக்களுக்கு அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க மூணு விதமாக சில ஆன்மாக்களுக்கு வந்து அதான் என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுன்றான் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குங்கிறாரு அப்போது எப்போ சில பேர் சில ஆன்மாக்களுக்கு உய்வு கிடைக்கும் சில ஆன்மாக்களுக்கு உய்வே கிடைக்காது வாழ்க்கை பூரா அதுகளுக்கு நைவு தான் கிடைக்கும் இப்படி உய்வுக்கு தகுதி இல்லாத ஆன்மாக்கள் கையில் போய் சேர்ந்து தெரிகிற தெரியுமா ஓய்வுக்கு தகுதி இல்லாத ஆன்மாக்களுக்கு தலைவன் யார் ஓய்வுக்கு தகுதி இல்லாத ஆன்மாக்கள் தலைவன் மகாவிஷ்ணு அப்படி உய்வுக்கு தகுதி இல்லாத ஆன்மாக்களிடம் போராடி அதனுடைய பலாபலன்களை அனுபவிக்கிறது உற்ற துணையாக இருக்கிற மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை தூய யமனை பெருநீர் தலை துறைவனை ஆயர் குலத்தினில் தோண்டி மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூம்பலர் தூவி தொழுது வாயால் பாடி மனத்தால் சிந்திக்க போய விழையும் புகுதிர்வான் நின்றனவும் தீயினில் தூசாகுமே செப்பேலூரெம்பா வாயின்பாடு போயிட்டான் ஆகவே வைஷ்ணவத்தினுடைய என்ன கேட்டால் அவங்க இறைவனை நாடி தேடி தொடக்கூடிய தத்துவார்த்தத்தை உடையவர்கள் வைஷ்ணவ பெருமக்கள் ஆனால் சைவ பெருமக்கள் இறைவனே அவர்களை நாடி வரக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் சைவ பெருமக்கள் என்று அதில் மேஜராக ஒரு கிளாசிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தாங்க ஆக இப்போ ஆன்மாவனுடைய தோற்றம் சொல்லிட்டேன் இந்த ஆன்மாவனுடைய பிறப்பு சொல்லிட்டேன் இந்த ஆன்மா எது ஆன்மாவாக மாறியதுங்கிறத சொல்லிட்டேன் இந்த ஆன்ம ஓய்வுக்காகத்தான் அப்பொழுதுக்கு அப்பொழுது இந்த மனித சமுதாயம் கண்ட சில உண்மைகளையும் அதை உறுதிப்பொருள்களாக மாற்றி அது முப்பொருள் உண்மையாக மாற்றி சான்றவர் ஆய்ந்துட தக்கவாம் பொருள் மூன்று என்பதை போல அந்த பதி பசு பாசம் என்ற தத்துவார்த்தத்தில் நிறுத்தி நான் ஏற்கனவே சொன்னேன் தசாவதாரத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னங்கன்னு சொன்னேன் இந்த தசாவதாரத்தில் ஒரு தான் அந்த தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் என்ன அவதாரம் தீபாவளி அன்னைக்கு நம்ம நரகாசுரன்னு சொல்லி ஒருத்தனுக்காண்டு கொண்டாடுறோம் இல்லை அந்த நரகாசுரனுடைய அவ அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்போ கூட என்ன சொல்கிறான் வந்து நான் இறந்ததை பற்றி கூட கவலைப்படலை இந்த நாட்களை கூட நீங்கள் சிறப்பாக வச்சுருந்து நீங்கள் கொண்டாடி சிந்திக்கணும் அது ஒரு நன்றியோட நன்றியோடு இருக்கணுங்கிறதுக்காண்ட சொல்கிறான் ஆனால் இதே சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லாங்கன்ற தீப ஆவளின்னு பேர் ஆவளி என்ற வார்த்தைக்கு வரிசையாக தீபத்தை அடுக்கி வைப்பது என்று பொருள் தீபாவளிங்கிற வார்த்தைக்கு முத முதல்ல சிவனை மையமாக வச்சு வழிபட்ட கௌரி வழிபாடு அடுத்த நாளே கௌரி வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் இப்போ மாற்றிக்கிட்டாங்க இப்போ இப்போ தீபாவளின்னு சொன்னால் அது நரகாசுரனுடைய வதம் அது கிருஷ்ணனுடைய அவதாரத்தை தொட்டு தொட்டு வரக்கூடியதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது கால அளவில் இது எப்படி அது எப்படி இருந்தாலும் தெய்வ சிந்தனைன்னு தான் ஒன்று ரொம்ப அவசியம் ஆக இப்ப நம்ம பெரியோர்களுடைய அனுபவ ரீதியாக பேசப்பட்ட உண்மைகள்லாம் என்னன்னு கேட்டா நீ மறந்துடாத எதை மறந்துடாதே ஜீவன் சிவ சொருபமன தேரி நீ என்பதற்று நான் என்பதற்று என் மூனோடு கலந்த உயிரென்பதற்று வெளிங்கான பரபிரம்ம ஒளி மீதே மகிழானந்த சித்தியோட நாளுங்கழிக்க வரவேணும் தன்னந்தனி நின்றதும் தானும் மறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ என்பதை போல ஜீவன் சிவ தேரி நீ என்பதற்று நான் என்பதற்று என் மூனோடு கலந்த உயிரென்பதற்று வெளிங்கான பரபிரம்ம ஒளி மீதே மகிழானந்த சித்தியோட ஆளுங்க அழிக்க வரவேணும் என்பதை அந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமில்ல திஸ் பர்த் இஸ்

ஆக்சிஜனுடைய பொல்யூஷன்னால் இன்றைக்கி நம்ம நம்ம வாங்கி விடக்கூடிய முக்கியமான காற்று இருக்கு இன்றைக்கி அதுவே வந்து நச்சுத்தன்மை போய் கிடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு யார் காரணம் நீ தானே இந்த வைரஸை கண்டுபிடிச்சது நீ தானே இந்த வைரஸ் இந்த இந்த உழவு விட்டது நீ தானே ஆக உனக்கு நீ மன துரோகியாக வாழ்ந்துட்டு நீ இயற்கையை குறை குறை சொல்கிறது தப்பு சரி அப்படியே நடந்து போயிட்டாலும் இந்த காற்றை ஸ்வஸ்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு காற்றை விட வேகமானது எது காற்றை விட வேகமானது மனசு மனசை விட வேகமானது எது ஆன்மா ஆன்மாவிட வேகமானது எது இறைவனுடைய அருள் ஆகவே இந்த மாதிரி ஒரு ப்ரிகேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் இப்போ இது மாதிரி இருக்கிறத இந்த பிரபஞ்சத்தையே நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய அருளை ஒட்டி அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த இது இந்த வேலைகள் அத்தனையுமே ஒன் ஒரு சேர செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவனுடைய நாமங்களை ஜபிப்பதனாலும் உச்ச உச்சரிப்பதனாலும் இறைவனுடைய அருமை பெருமைகளை பேசுவதனாலும் இதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்த இறைவனைப் பற்றி நாம் சிந்தித்ததனாலும் இறைவனுடைய இறையாண்மை ஒன்றுதான் இந்த ஆன்மாவை மேவியிருக்கக்கூடிய அவலங்களிலிருந்து இந்த ஆன்மாவை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய திருநாமங்களுக்கு உண்டு என்பதை முடியா பிறவி கடலில் போகார் முழுது கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் அடியார்க்கு நல்ல பெருமாள் திருநாமம் புகழ்பரையும் பாடுவார் அருணகிரியார் ஆகவே இறைவனுடைய நாமங்களை சொல் நம்பிக்கையோடு சொல் மந்திரங்களை சொல் எந்திரங்கள் மந்திரம் ஆவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரை என்பதைப் போல அந்த திருநீற்றுக்குள்ள பெருமைகளையும் நம் முன்னோர்கள் அருமை பெருமையோடு அவைகளை பாடி சென்றிருக்கின்றார்கள் இன்று இன்று ஏன் நாம் தத்தளிக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய தாய்மொழிக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு அடிப்படையில் எப்பொழுதுமே ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு அபகடம் ஒரு ஒரு விதமான இம்சை வந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு விதமான இம்சை அதாவது தாய்மொழிக்கு விரோதமாக பிற பிற தத்துவங்களில் பிற மொழிகளில் பேசும் பொழுது என்னுடைய தாய் தமிழ் மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கு அடிப்படை வேறுபாடு என்னன்னு கேட்டால் தமிழ் மார்க்கம் வந்து தன்மையை உண்மையையும் தலைமையாக வச்சுருக்கும் ஆனால் நூல் மதவாதிகள் இருக்கிறாங்களே அவங்க பிற மொழியில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் தலை உண்மையை தலைமைக்குள் திணி திணிச்சு ஹீரோயிசம் பேசுவாங்க அதனால தான் பல பல தெய்வங்களை பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது இதுதான் தமிழ் தமிழன் கண்ட தமிழ் மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பு என்னென்னு கேட்டால் தமிழ் மார்க்கம் இருக்குது அதை தலைமையை உண்மைக்குள் ஒடுக்குமே தவிர உண்மைக்குள் தலைமையை ஒடுக்காது தலைமை தலைமையை உண்மைக்குள் ஒடுக்கும் எங்கள் ஹீரோயிசம் அதாவது உண்மை இருக்குது உண்மையும் ஒழுக்கமும் இருக்குது அது நீ அதுபிராரம் வாழ்ந்தால் போதுண்டா மற்றதைகளை பற்றி நீ அது இதுன்னு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியது தமிழ் மார்க்கம் இதுதான் தாய்மொழி மார்க்கம் இந்த தாய்மொழி மார்க்கத்தில் சொல்லியிருக்கக்கூடியது தான் பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியங்கள் இந்த பன்னிரெண்டு திருமுறைகள் தோன்றுவதற்கு முன்னதாகவும் பன்னிரெண்டு திருமுறைகள் வளர்வு வருவதற்கு முன்னதாகும் பன்னிரெண்டு திருமுறைகள்லாம் என்ன பண்ணிட்டு போயிருக்கு தெரியுமில்ல ஏற்கனவே வேத ரீதியாக சொல்லப்பட்ட சித்தாந்தங்களை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி வழிமொழிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் அது எடுபட மாட்டேங்குது காரணம்னு கேட்டால் நீ த ஏன்னு காரணம்னு கேட்டால் ஏற்கனவே அந்த டார்கெட் அந்த உண் அந்த 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 கொள்கையவே நீ மாத்திர என்ன கொள்கையே மாத்திர நான் உண்மைக்குள்ளே தலைமையை ஒடுக்கி வாழ்கிறவன் ஆனால் நீ இந்த வேதங்கள் அந்த பேசப்பட்ட பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கு இது தலைமைக்குள்ளே உண்மையை திணிக்கக்கூடிய வழிவகைகளை செய்யக்கூடிய நாள் பன்னிரெண்டு திருமுறைகள் தமிழன் தமிழால் தெய்வங்களை பாடியது கூட அது ஒரு நோக்கத்துக்காக தமிழில் தமிழால் பாடியிருக்கிறானா என்பதற்காக வேண்டி வேண்டும் வேணுமென்றால் அந்த திருமுறைகளுக்கு நாம் மரியாதை கொடுக்கலாமே தவிர இயல்பாக பார்க்கும் பொழுது இயல்பாக பார்க்கும் பொழுது உண்மைக்குள் தலைமை ஒடுக்கப்பட்ட தமிழ் மார்க்கத்திற்கு நீ வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கம்னு பாடுவார் அருணகிரியார் திருச்செந்தூர் திருப்புகளில் என்னுடைய தமிழ் மார்க்கம் இருக்குதே அது வாய்ப்புடைய அதுக்கு தலைமை என்ன உண்மைதான்டா அதுக்கு தலைமை நீ வந்து தலைமைக்குள்ளே உண்மையை திணிக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை பேசி இனத்தை மிஸ்லீட் பண்ணாதேன்னு சொல்கிற ஒரு அருணகிரி பெருமாள் ஆகவே இப்போ எங்கள் விரிசல் எங்கே அதனால தான் இன்னைக்கு எவ்வளவுதான் தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் இந்த தமிழகத்தில் பிற மொழிகள் பிற மொழிகள் உள்ளே நுழைவது என்பது ஒன்று அரசியல் ரீதியாக நீ திணிக்க முயற்சிக்கலாமே தவிர ஆன்மீக ரீதியாகவோ அல்லது இன ரீதியாக அல்லது மொழி ரீதியாகவோ இந்த தமிழை நீ ஓவர் பண்ணி அழிப்பதற்கு எவனாலும் முடியாது அழித்த குமரேசாங்கிறார் அரிய தமிழ்னு பாடுவார் இந்த தமிழ்மொழி இருக்குதே இந்த தமிழ்மொழி இருக்குது ஓம்காரத்துக்கு பொருள் சொல்லி கேட்டாராம் யாரு சிவபெருமான் வந்து முருகா உனக்கு ஓம்காரத்துக்கு பொருள் தெரியுமான்னு கேட்கிறாரு சொல்ற நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்க அப்படின்னு இந்த சம்பவம் சுவாமி மலையில் நடக்குது ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தை தூங்கார் தொழும்பு செய்வார் ஓம்காரத்திலே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் என் செய்வார் எமோ தூதருக்கேன்னு பாடுறார் அப்போ ஓம்காரத்திலே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் என் செய்வார் எமோ தூதருக்கே என்பது ஆங்காரம் அடங்கார் ஒடுங்கார் அந்த வார்த்தை பாருங்கள் அந்த கந்தர் அலங்காரத்தில் சாமி எவ்வளோ நம்பிக்கையோட அந்த வார்த்தை ஓம்காரத்துக்குள்ளே முருகன் உருவம் கண்டு அப்படின்னா என்ன ஓங்காரங்கிறது எது அகரவுகர மகர சம்மேளனம் ஓம்காரத்துக்கு பொருள் தெரியல பிரம்மனுக்கு பொருள் தெரியாத பிரம்மனை சிறையில் அடைக்கிறார் ஐயா சிறையில் அடைச்சதுக்கு அப்புறமேல அந்த குடும்பம் அந்த பூணிலேயே கட் பண்ணியும் போடுறாரு முருகன் போடுறாரு இது இது இந்த பெரியார் செஞ்ச புரட்சியை விட முருகன் அருமையான புரட்சி அப்போவே பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்கிறான் எப்போவே ஓம்காரத்துக்கு பொருள் தெரியாதவனுடைய படைப்பில் படைப்பே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறார் யாரை தூக்கி பிரம்மாவை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறாரு ஆக இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் நடத்தி காமிச்சனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் தாய்மொழி மேலே இருக்கக்கூடிய பற்று மட்டும் இல்லை இந்த உண்மைகள் அத்தனையுமில்லே அடுத்தாப்புல வ வடமொழி அடுத்தாப்புல வந்த பிறமொழிக்காரர்கள் இந்த இந்த சம்பவங்கள் அத்தனையுமே புதை குழியில் புதைத்ததை புதைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த ஓங்காரத்தினுடைய உண்மையை முருகன் வெளியிலே கொண்டுட்டு வந்தாங்கிறதுக்காக வேண்டி முருகனுக்கு என்ன பெருமை கிடைச்சதுன்னு கேட்டால் இந்த தமிழ் சமுதாயமே முருகனை தன்னுடைய தலைவனாக எடுத்துக்கிச்சா ஐயா என்ன காரணத்துக்கான்னு தெரியுமில்ல இங்கே பார் சி பரமசிவமே உன்னுடைய உனக்கே உள்ள சந்தேகத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் வேத மொழிகளுக்கு கிடையாது இந்த தமிழ் மொழியான தமிழுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அகர உகர மகர சம்மேளனத்தினுடைய ரகசியங்களை சொல்லி இதைத்தான் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளைங்கிற திரு திருக்கழுக்குன்ற திருப்புகளில் அருணகிரி பெருமாள் இதை நினைவு கூடுறாங்க அந்த ஓர் அழுத்தில் என்பது நமச்சிவாயத்தினுடைய தத்துவங்களை சொல்லி ஆளானப்பட்ட சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கே அவர் சம் அவருக்கே சந்தேகமாக வந்த ஐயத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் என்னுடைய தாய்மொழியான தமிழுக்கு உண்டு என்பதை அருணகிருப்பான் பெருமான் தாம் பாடிய திருப்புகளில் அங்கங்கே அவர் தொட்டு காண்பிப்பதில் இருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார் இப்பேற்பட்ட ஒரு வலுவான தாய்மொழியான தமிழ் அது இருட்டடிப்புக்கு ஏற்ப இருட்டடிக்கப்பட்டது படுவதற்கு என்ன காரணம் என்பதற்கு அந்த இனம் சரியாயில்லை இனம் எங்கே சிக்கிக்கொண்டது என்று கேட்டால் இன்றைக்கு மதுவிடம் இருக்கிறது அவர் வாழ்ந்த காலத்தில் மாதுவிடம் இருந்தது இடையில் ஒரு கொம்புதான் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே ம இனி இனிமேலாவது இனிமேலாவது இந்த இனம் இந்த தாய்மொழியான தமிழை காப்பாற்ற வேணும் என்று கருதினால் தனிமனித ஒழுக்கம் காப்பாற்றிக்கொள் உன்னை காப்பாற்றிக்கொள் உண்மையோடு உழைத்து பழகு நன்மை செய்து பழகு நாலு பேருக்கு தேவையானதை செய்து பழகு எப்பொழுதுமே ஜீவன் சிவச் சொருபமனை தேறி நீ என்பதற்று நான் என்பதட்டு என்பதைப் போல உன்னுடைய ஜீவனுக்குள் இறைவனுடைய ஆளுகை உண்டு இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட உன்னுடைய ஆன்மாவானது நீ இறைவனை தேடிப்போக வேண்டிய அவசியம் கிடையாது இறைவனை உன்னை தேடி வரக்கூடிய ஆற்றல் ஆற்றலை உன் தாய்மொழியான தமிழுக்கு தரக்கூடிய வன்மம் உண்டு திறமை உண்டு என்பதை நம்பி நீ முதலில் தனிமனித ஒழுக்கத்தோடு உண்மையோடும் உழைத்து நம்பி வாழ்ந்து வந்தால் உன்னுடைய தாய்மொழியும் உனக்கு துணை நிற்கும் அதே நேரத்தில் உலகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தாய்மொழி தாய்மொழியாக உன்னுடைய தமிழை ஆக்கக்கூடிய ஆற்றலுக்கு நீ நல்லவனாக இருக்க வேண்டும் வல்லவனாக இருக்க வேண்டும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் ஒழுக்க சீலனாக இருக்க வேண்டும் இத்தனை தன்மைகளோடு நீ இருந்து வருவாய் என்று சொன்னால் சத்தியமாக சொல்லுகிறேன் உடைய தாய்மொழியே நீ பயன்படுத்தக்கூடிய கருவியாக அமைந்து நீ எதை நினைக்கின்றாயோ காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை செலம்ப வார்கலைகள் என்பதைப் போல பஞ்ச கிருத்தியங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டை தாய்மொழி உனக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்